இப்போ கரண்ட்ல அதாவது கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா அந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி. ஸோ அவங்க தான் எல்லா காதலையும் பிரிக்கிறதுக்கு அவங்க தான் ஒரு உதாரணமா இருக்காங்க. எல்லா பெஸ்டியும் அப்படி சொல்ல. ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், ஸோ அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றாங்க. அது என்ன மேட்டர், என்ன கதை அது? சரி ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாய் பெஸ்டியை பார்ப்போம். சரியா? சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாய் பெஸ்டினால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. யாரும் நம்ம கீழே உள்ள பர்சன் லவ் பண்ண மாட்டோம். இப்ப நான் நான் ஒரு பையனா இருக்கேன், நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நான் வந்து அவங்க என்ன பண்றேன் அப்படின்னா ரொம்ப சேஸ் பண்றேன் அப்படின்னா நான் அவங்களுக்கு லோயர் வழியா தெரிவேன். அப்ப பாய் பஸ் இல்ல ரோட்ல போற இருந்தா கூட அவங்களுக்கு அவன் மேலதான் அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, ஏன்னா நான் வந்து சேஸ் பண்றேன், இது வந்து அட்ராக்ஷனே கிடையாது. அவங்க அட்ராக்ஷனே வராது, எப்படா அவங்க கழட்டிங்கிற மைண்ட் செட் தான் அவங்களுக்கு வரும். சோ அப்ப அதை எப்படி சேஞ்ச் பண்றது? இப்ப அவங்களை இப்ப நம்ம சேஸ் பண்ணாம இருந்தாலும் பேசி ஆகணும். முதல்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா, பார்ட்னர் எப்பயுமே சேஸ் பண்ணக்கூடாது. லவ் கொடுக்கறது வேற, சேஸ் பண்றது வேற. சரியா? லவ் கொடுக்கறது அப்படின்னா ஓகே, என் பார்ட்னர் வந்து லவ் பண்றாங்க, நான் லவ் கொடுக்குறேன், அதெல்லாம் ஃபைன். அதுல எங்க ப்ராப்ளம், எங்க ப்ராப்ளம் அப்படின்னா டூ மச் அவர் லவ் பண்றது, அப்சசிவா லவ் பண்றது. அவர் லவ் பண்றவரை நீங்க அதிகமா லவ் பண்றது, அங்கதான் ப்ராப்ளம். அதுவும் ஒரு லிமிட்டுக்கு ஃபைன். அவங்க லவ் பண்ணோட அதிகமா கூட லவ் பண்ணலாம், பட் ரொம்ப அப்சசிவா பைத்தியகாரத்தனமா ஓகே, அவங்க நிம்மதி எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு மெசேஜ் பண்றது, எப்ப பார்த்தாலும் கால் பண்றது, ஓகே அவங்களுக்கு பிடிச்சி என் கூட பேசு பேசு 24 மணி டார்ச்சர் பண்றது. ஏன்னா பசங்களும் நமக்கு லவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பசங்களா பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அவங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சும்மா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா பார்ட்னர் கால் பண்ணிடுவாங்க. ஓகே அவன் தான் அவ்வளோதான், அவன் தான் வாங்க. அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு வந்து காலையில பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 3 நேரம் பிரியாணி சாப்பிட்டா வெறுக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி தான் சி, நீங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவான பார்ட்னராகவே இருக்கலாம், 3 நேரம் கால் பண்ணிட்டேன்னு என்ன அர்த்தம், அவங்களுக்கு வெறுக்க ஆரம்பிக்கும். பிரியாணி வந்து கெட்டு அந்த மாதிரி தான். சரியா? சோ இதுதான் ரீசன். சோ அப்ப பாய் பெஸ்டினால பிரச்சனை வருது? பாய் பெஸ்டி மேல பிரச்சனை கிடையாது. கிளியா சொல்றேன், இந்த வீடியோ பாக்குற பாய் பெஸ்டி ப்ராப்ளம் நினைக்கிற எல்லாரும் கிளியர் தெரிஞ்சுக்கோங்க. பாய் பெஸ்டி மேல எந்த ப்ராப்ளம் கிடையாது, நீங்க வீக்கா இருக்கீங்க, அதனாலதான் ஈஸியா எந்த பையனும் உள்ள வந்துடும். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எந்த வெங்காயமும் எவனும் வரமாட்டாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டிலயோ ஒரு இந்தியாலயோ ஒரு 100% பீப்புள் இருக்காங்க அப்படின்னா, மெஜாரிட்டி பீப்புள் லவ் வந்து பிலீவ் பண்றாங்க. நான் வந்து ஒரு பர்சன் லவ் பண்ணும், அவங்க கூட கடைசி வாழணும்னு நினைக்கிறாங்க. சரியா? அவங்க கூட மட்டும் தான் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணா, ஒரு பர்சன் லவ் பண்ணா அவங்க கூட செக்ஷுவல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? பட் ரிமைனிங் ஒரு 20% ஆர் 15% பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா, லவ் பிலீவ் பண்ணல. ஓகேவா? யார் விடுவோம்னா ஓகே, யார் விடுவோம்னா செக்ஷுவல் வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபைன், யார் விடுவோம்னா இந்த ஐடியாவில் இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்டு ஓகே ஃபைன் நீ அட்ராக்டிவா இருக்கா நம்ம மட்டும் செக்ஷுவல் வச்சுக்கோம். ஓகே, பட் ரிலேஷன்ஷிப் என்ன நான் பிலீவ் பண்ணல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் செக்ஷுவல் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவங்க போக மாட்டாங்க, அதெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க லவ் பிலீவ் பண்ணல. புரியுது? அவங்க எக்ஸப்ட் எப்போ போவாங்க அப்படின்னா, எவனோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும், ஓகே உங்க கூட கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணி பண்ணுவாங்க. பட் அவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் என் சேனல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு முன்னாடி வந்து கேஷுவல் செக்ஸ்ல இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் தான் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கல்யாணம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஓகே, நமக்கு தெரியாது அவங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்லி, பட் அப்படி இருந்த ஒரு பர்சன் நீங்க சப்போஸ் கல்யாணம் பண்ணா ரொம்ப ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா அவங்க லவ்வே பிலீவ் பண்ணல. புரியுது அவங்களுக்கு? அவங்க நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உடனே எனக்கு உங்களை கல்யாணம் பண்ண அப்புறம் மாறிடுவாங்களா? அப்பெல்லாம் ஒரு காயம் மாற மாட்டாங்க. இப்போ அகைன் உங்க கூட கல்யாணத்துல இருப்பாங்க, ஓகே உங்க லவ் பண்ற மாதிரி மேபி நடிப்பாங்க, பட் வேற ஒருத்தவங்க செக்ஷுவல் வச்சுக்கோங்க கேஷுவலா. ஸோ அந்த டைம்ல நீங்க சொன்னீங்களே, நீங்க வந்து பிஹேவ் பண்றது ஒரு ஆணா பிஹேவ் பண்றது, ஸோ 50% லவ் கொடுக்கறது, அந்த டைம்ல நம்ம அந்த மாதிரி பண்ணா கூட ஸ்டாப் பண்ண முடியாதா? ஒரு 10% சான்ஸ் இருக்கு, டிபெண்ட்ஸ் அப் அந்த சுச்சுவேஷன் பொண்ணு பொறுத்து. பட் மெஜாரிட்டி வந்து எப்படின்னா சேஞ்ச் பண்ண, ஏன் அப்படினா ஒரு பிலீஃப். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம பேரண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து கேஸ்ட் பார்க்குறாங்க. சரியா? ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கேஸ்ட் பார்க்குறாங்க. அவங்ககிட்ட போய் வந்து நீங்கள் ஒரு நாளில் கேஸ்ட் மாற்றுக்குன்னு சொன்னால் மாற்ற முடியுமா? ஒரு வருஷத்தில் மாற்ற முடியாது, ஏன்னா ஒரு 25 வருஷம் ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. அதேமாதிரி தான் அந்த பொண்ணு வந்து அப்படின்னா கேஷுவல் செக்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் ரொம்ப லவ் மேலே நம்பிக்கையே இல்லாமல் ரொம்ப பிலீவ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்ற வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அந்த மாதிரி ரிஸ்க் அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறதா பெட்டர். பெட்டர் அது பையன் பையனாக இருந்தாலும் சரி. சரி, பையன் பொண்ணு ஒரு மெயில மாறிடும், அப்புறம் மெயில் சோனிஸ்டா மாற்றிடுவாங்க, சக்தி இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன், எது எது எப்படி எப்படின்ட்டு. ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம்.
ஓகே ப்ரோ. இப்போ இப்போ என்ன கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்களா, அடிக்கடி அந்த மூணு நேரமும் பிரியாணி சாப்பிட்டா இப்படி திகட்டிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லை, மேக்ஸிமம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லவ்வர் வந்து நம்மகிட்ட தான் பேசிகிட்டே இருக்கணும், எப்போ நம்மகிட்ட தான் பேசிட்டு இருக்கணும். சப்போஸ் அவங்க பிஸியாக இருந்தாலும், ஏன்னா அவர் ரோட் ஷோலாம் பண்ணுவேன், ஸோ அதில் வந்து ஒரு பொண்ணு சொன்னாங்க, அவங்க ஃபோன் என்னதான் பிஸியாக இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணும்போது எடுத்து நான் பிஸியாக இருக்குமான்னு சொல்லிட்டு வைக்கணும், அப்படிப்பட்ட லவ்வர் தான் எனக்கு வேணும் அப்படின்றாங்க. இது எந்த விதத்தில் சரின்னு? பீப்புள் ஆர் டூ இர்ராஷனல். சரியா, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்ப மாட்டேன் நான். ஓகே, ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற விஷயங்களில் பாதி விஷயம் பொய்யா இருக்கும், அது உங்களுக்கே தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணு இருக்காங்க, சரியா, அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்னை எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த எந்த பொண்ணு நீங்கள் கேட்டாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னை எப்பயுமே ராணி மாதிரி பார்த்துக்கணும் ஒரு பையன், என்னை கம்ப்ளீட்டாக கேர் பண்ணணும், என்னை குயின் மாதிரி ட்ரீட் பண்ணும், அந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 25 வயசு பொண்ணு ஒரு பொண்ணு அப்படி சொல்லுது அப்படின்னா, 16 வயசுலேருந்து 25 வயசுலேயே அந்த பொண்ணுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 10 பேராவது ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான். ரைட்டா, 10 பேரில் 5 பேராவது உயிர் கொடுத்து லவ் பண்ணியிருப்பான். புரியுதா உங்களுக்கு? இப்போ இவங்க சொன்ன லாஜிக் படி பார்த்தா அவங்க 5 பேரையும் கல்யாணம் பண்ணிருக்கணும். ரைட்டா, ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுவான், அந்த 5 பேரையும் விட்டுட்டு, ஓகே எவன் ஒருத்தன் கண்டுக்காம இருக்கானோ, எவன் ஒருத்தன் வந்து அவாய்ட் பண்றானோ, அவனை பிடிச்சி சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் கண்டுக்க மாட்டான், நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவான். இப்போ புரிதா உங்களுக்கு? அவங்க சொன்னது வேற, அவங்க ஆக்சுவலாக பண்றது வேற. ஓகே, புரிதா உங்களுக்கு? அதே மாதிரி ஒரு பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா, ஓகே அவன் என்ன சொல்ல, என் பார்ட்னர் வந்து என் கூட வந்து 24 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, பட் அசம் என்ன, இப்போ எனக்கு தெரியும், இப்போ எக்ஸாம்பிள் என் பார்ட்னர் வந்து சொல்கிறாங்கன்னா என் கூட 24 மணி நேரம் பேசிட்டு இருக்கணும் அப்படின்னா தான் அவனை லவ் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா, எனக்கு தெரியும் அவள் இப்படி சொல்கிறதா இப்படி தான் அவள் கேட்பா. பட் 24 மணி நேரம் இருந்தால் என்னாகும், போர் அடிச்சு, அப்போ நான் பண்ண மாட்டேன், நான் வந்து ஒரு நாளைக்கு 1 hour 2 hours அவ்வளோதான். புரியுதா அவங்களுக்கு? ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, நான் எப்போ கால் பண்ணாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே அவங்க கால் பண்ண எல்லா வாட்டியுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட மதிக்க மாட்டாங்க. நான் எப்போ கால் பண்ணாலும் இவன் எடுப்பான் அப்படின்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு, எல்லாமே பொய்ன்னு எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு தெரியாது, அதனால சொல்றாங்க. நியர்லி ஒரு 50% சிச்சுவேஷன் கிட்ட என்ன அப்படின்னா, அவங்க சொல்றது வந்து பொய்ன்னு அவங்களுக்கு தெரியாது, ரிமைனிங் 50% உண்மைதான் சொல்லுவாங்க. புரியுது அவங்களுக்கு? நான் வந்து உனக்கு மிஸ் பண்றேன் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னா உண்மையிலே மிஸ் பண்றாங்க, அப்ப நான் போய் லவ் கொடுப்பேன். ஓகே சாரி, ஓகேவா வந்து நீ அவங்க சரியா லவ் கொடுக்கல அதனால நீ மிஸ் பண்றேன், நான் போய் லவ் கொடுப்பேன். சில சுச்சுவேஷன் வேற சொல்லுவாங்க, அப்ப நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதான் இது நிறைய இருக்கு. ஓகே, வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி சொல்றாங்க இல்லையா, சோ அப்ப நம்ம அதை ஓகே அவங்களுக்கே தெரியாது இல்ல. அவங்க சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு 24 மணி நேரம் இருக்குன்னு சொல்லி இருந்தா நமக்கு தான் தெரியும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிடையாது ஓடிப்போ, டைவர்ஸ் தான் உனக்கு. புரிதாங்க? அந்த மாதிரி நமக்கு புரிஞ்சுக்கணும். ஓகே, அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அதை நம்மளே ரிமைண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, சரி பிரதர். இல்லை, லவ்வில் வந்து அந்த பிரேக்கப் பண்ணுற விஷயம் நிறைய பேர் வந்து சந்திச்சிருப்பாங்க, சில பேர் லவ் பிரேக்கப் பண்ணுற விஷயத்த தாண்டி போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பையனா கேட்குறேன், ஸோ அந்த லவ் பிரேக்கப் ஆகாமல் எப்படிலாம் சமாளிக்கலாம், எப்படிலாம் அதை கொண்டு போகிறான், ஓப்பனாக வச்சியாக கேட்கணும்னா, லவ் பண்ணுற பொண்ணை எப்படி காலம் ஃபுல்லாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறது? சரி ஓகே, ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். சரி, ரொம்ப சிம்பிளாக நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஓகே, அது சொன்னால் நிறைய பேர், பட் ரொம்ப பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப டூ மச்சாக லவ் பண்ணக்கூடாது, டூ லவ் கொடுக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் அவங்க லவ் பண்ணுற அளவு கொடுத்தா ஓகே ஃபைன், இப்பயுமே சரியா, ரொம்ப அப்சசிவாக அவங்களுக்கு மேலே நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொடுத்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் போகும், உங்களை விட்டு போவாங்க. ஆர் அவங்க லவ் பண்ணுறதோட ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நிறைய கப்பல் ஓகேவா, மோஸ்ட்லி எப்படின்னா பசங்க வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்குவாங்க, ஒன்ஸ் கம்மிட்டான பிறகு மேரேஜ் ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து ஒர்க்கில் பிஸி ஆகிடுவாங்க. ஓகே, யார் வந்து எப்படின்னா நிறைய நான் இப்போ கப்புல்ஸ்லாம் எனக்கு கால் பண்ணியிருப்பாங்க, அந்த பையன் என்ன பண்ணுறா அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பப்ஜி பப்ஜின்னு சொல்லி அந்த லவ்வுக்கு டைம் ஃபுல்லும் பப்ஜிலேயே அவ்வளோ டைம் போட்டு. இப்போ என்னது அப்படின்னா, இங்கே எப்படின்னா லைக்கபிலிட்டி ரூல்னு ஒரு சொல்லுவோம். சரியா, லைக்கபிலிட்டி ரூல்னா சிம்பிள், சரியா, இப்போ எனக்கு வந்து ஹாய் ப்ரோ ஓகேவா, நீங்கள் வந்து அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறேன், அப்போ என்ன அப்படிங்க, நீங்கள் சந்தோஷப்படுங்க, உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக பிடிக்கும். ஓகேவா, உன் மூஞ்செல்லாம் பார்த்தா விளங்குமா அப்படிங்கிறேன். சரி, அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு என்னை பிடிக்காமல் போகும். இப்போ புரிதாங்க, இப்போ என் ஒய்ஃப் இருக்காங்க எனக்கு, கால் பண்ணி வந்து எப்படின்னா எப்போ பார்த்தாலும் இல்லை என் கூட பேசுங்கிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறாங்க, ஓகேவா, நான் கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற, அவங்கள அவாய்ட் பண்ணுறேன், இப்போ என்ன அர்த்தம், நான் அவங்கள பிடிக்கலன்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு அவங்களுக்கு நீ ஆட்டோமேட்டிக்காக பிடிக்காமல் போகும். ஸோ ஐடியா ரெண்டே ரூல் தான். ஓகே, ரொம்ப அப்சசிவாக அவங்களுக்கு மேலே ரொம்ப அப்சசிவாக லவ் கொடுக்கூடாது, ஒரு அவங்களுக்கு கீழே ரொம்ப டவுனாகவும் லவ் கொடுக்குது, அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட்டில் லவ்வில் எப்பயுமே இருக்காங்க அதிலே மெயின்டைன் இருந்தாலே போதும். அதிலே இருந்தாலும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி லவ் கம்மியாகும் போது பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பட் லவ் நம்ம அதிகமாக கொடுக்கும்போது ஏன் பிரேக்கப் ஆகணும்னு? சரி, அதான் சொல்கிறோம், நம்மளோட ஹியூமன் நேச்சர் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம எப்பயுமே நமக்கு மேலே உள்ள பர்சனாக லவ் பண்ணு நினைப்போம். ரைட்டா, நீங்கள் யாராவது வந்து உங்களுக்கு கீழே உள்ள பர்சனை லவ் பண்ணு நினைப்பீங்களா? அதுக்கு யாருமே லவ் பண்ண நினைப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நான் இருக்கேன், என் பார்ட்னர் இருக்காங்க, சரி இப்போ ஓகேவா, நான் அவங்களை சேஸ் பண்ணிட்டே இருக்கேன், சில நீ தான் எவ்வளோ நீ தான் வெளுக்க, லவ் கொடுக்குறது ஃபைன், அந்த மாதிரி லவ் கொடுக்குறது ஃபைன், பட் அவங்களை எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க லவ் கொடுத்துட்டே இருந்தா அப்படின்னா, நான் வந்து அவங்களை வந்து கைண்ட் ஆஃப்
ஐஸ்வர்யா ராய் மாதிரி ட்ரீட் பண்ணுறேன் சரி. அவங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி ட்ரீட் பண்ணால் நான் யாரு? ஃபேன். ஃபேன் எந்த ஐஸ்வர்யா ராயாவது ஃபேனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்களா? நான் என்ன பண்ணுன்னா என் பார்ட்னர் நல்லா லவ் கொடுப்பேன், கேர் கொடுப்பேன், அதெல்லாம் ஃபைன். நான் என் பார்ட்னர் சாதாரண பொண்ணாக ட்ரீட் பண்ணுவேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி நாய் அப்படின்னு சொல்லி நார்மலாக திட்டுவோம், அந்த மாதிரி என் பார்ட்னர் ட்ரீட் சாதாரண பொண்ணாக ட்ரீட் பண்ணுவேன். இப்போ உண்மையிலே என் பார்ட்னர் ஐஸ்வர்யா ராய் இருந்தால் கூட யார் ஐஸ்வர்யா ராய் நார்மலாக ட்ரீட் பண்ணுவாள்? அவங்க கிருத்திக் ரேஷன் ஒரு அபிஷேக் பச்சனும் அப்போ இவனை கல்யாணம் பண்ணிக்க லவ் பண்ண தோணுமா தோணாது. ஸோ டூ மச்சாக லவ் கொடுத்தீங்க, அதாவது அவங்களுக்கு மேலே ரொம்ப அப்சசிவாக டூ மச்சாக லவ் கொடுத்து சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் லோயர் வழி பையன் மாதிரி தருவீங்க, லோயர் வழி பொண்ணு மாதிரி தருவீங்க. அதனால ஓகே அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்காது. நம்ம எப்பவுமே நம்மளோட பெட்டரான பர்சன் அப்படின்னா அப்போ இவன் சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வேறு பர்சனை பார்க்கலாம். ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்காக அது நேச்சர். ஓகே யார் இந்த இதான் சொல்கிறேன், சொசைட்டியோட ரூல்ஸ் வேறு, ரியலிஸ்டிக் ஹியூமனோட ரூல்ஸ் வேறு. சரியா? காதல் அதிகமாகவும் கொடுத்தாலும் தப்பு, கம்மியாகவும் கொடுத்தாலும் அந்த லெவல்லையே மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதை தான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுவோம்.